விருதுநகர் மொத்த மார்க்கெட்டில் பருப்பு விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தமிழகத்தில் பருப்பு விலை நிலவரம் விருதுநகர் பகுதியை மையமாக கொண்டு வெளியிடப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது உளுந்து கிலோ 15 ரூபாய் வரையும் துவரம் பருப்பு கிலோ 25 ரூபாய் வரையும் விலை அதிகரித்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மற்றும் உணவு விடுதி உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மழை காரணமாக வெளி மாநிலங்களின் மொத்த வரத்தின் அளவு குறைந்ததாலேயே விலை அதிகரித்ததாகவும் சில மாதங்களுக்கு இதே நிலை நீடிக்கும் எனவும் வியாபாரிகள் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ கர்நாடகாவில் வந்து அதிகபட்ச மழை பெஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 100% வரக்கூடிய ஒரு கிராப் வந்து 60% தான் நமக்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா 40% வந்து டேமேஜ் உள்ளாங்க. அது பூஜாங் காலனால் நம்ம அது மனிதர் உபயோகத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. விலைவாசி ரொம்ப கூடுமா இல்லை ஒரு ஷார்ட்டேஜ் வந்துடுமா அப்படிலாம் ஷார்ட்டேஜ்லாம் வர்றது அதுக்கு உண்டான அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழலை வராது இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இந்த விலைவாசி உயர்வு நிலைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய கணிப்படி அது குறைஞ்சிராது, இதுக்கு மேலே கூடிராது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.